मित्रों, ये विपक्ष का जो टोला है वो भारत का विकास नहीं करना चाहता है, अपने परिवार का विकास करना चाहता है। இந்த எதிர்க்கட்சி கூட்டணி நாட்டை வளர்க்க வேண்டும் என்று நினைக்கவில்லை, அவர்களது குடும்பத்தை வளர்க்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். சோனியா காந்தி கோ ராகுல் காந்தி ஜி கோ பிரதான மந்திரி பனானா ஹை. சோனியா காந்தி அவர்களுக்கு ராகுல் காந்தியை பிரதமராக்க வேண்டும் என்ற ஆசை. ஸ்டாலின் ஜி கோ உதயநிதி கோ முக்கிய மந்திரி பனானா ஹை. ஸ்டாலினுக்கு உதயநிதி அவர்களை முதல் மந்திரியாக்க வேண்டும் என்ற விருப்பம். நேற்று பேசி இருக்கிறாரு, திமுக குடும்ப கட்சின்னு சொல்றார். கேட்டு கேட்டு புளிச்சு போன ஒண்ணு, நானும் இவ்வளவு சொல்லிட்டேன், வேற ஏதாவது மாத்தி சொல்லுங்க. பாஜக எந்த தலையோட வாரிசும் அரசியல் பதவியில் இல்லையா? எல்லோரும் நாளைக்கே காலையில் விலகிடுவாங்களா? பாஜக மாநில வாரியா பதவியில் இருக்கிற வாரிசுங்களோட பட்டியலை நான் சொல்ல ஆரம்பிச்சா ஒரு மணி நேரம் ஆகும். அதனால வேற ஏதாவது புதுசா சொல்லுங்க அமித்ஷா அவர்களே. மந்திரி மண்டல் கே எக் மந்திரி கரோடோ ரூபியே கே கோட்டாலே மே இடி நே அரெஸ்ட் கியே சர்மானி சாஹியே ஸ்டாலின் ஜி ஆப்கோ ஆஜ் பி ஜெயில் மே ஹோனே கே பாவஜூத் ஆப்னே உஸ்கோ மந்திரி பனாகர் ரக்கா ஹை. உங்களுடைய மந்திரி சபையிலே ஒரு மந்திரி ஊழல் வழக்கிற்காக கைது செய்யப்பட்டு இன்று கூட ஜெயிலில் இருக்கிறார். இப்போதும் நீங்கள் அவரை உங்களுடைய மந்திரி சபையிலே மந்திரியாக தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் வெட்கப்பட வேண்டும் ஸ்டாலின் அவர்களே. முஜே பதாயே ஜோ ஜெயில் மே ஹை வோ மந்திரி ரஹ சக்தா ஹை க்யா? ஜெயிலில் இருப்பவர் மந்திரியாக நீடிக்கலாமா சொல்லுங்கள். ஜோர் சே போலியே உன்கா இஸ்திபா லேனா சாஹியே யா நஹி லேனா சாஹியே? அவர் ராஜினாமா செய்திருக்க வேண்டாமா சொல்லுங்கள். மகர் ஸ்டாலின் ஜி நஹி லே சக்தே. ஆனால் ஸ்டாலின் அவரது ராஜினாமாவை ஏற்க மாட்டார். கியூகி உன்கே பய ஹை கி இஸ்திபா லியா तो सारे राज सारे सस्पेंस वो खोल देंगे. ஏனென்றால் அவர் ராஜினாமா கடிதத்தை அவரிடத்திலிருந்து வாங்கினால் அவர் எல்லா ரகசியத்தையும் வெளியே சொல்லிவிடுவார். செந்தில் பாலாஜியோட கைது பத்தியும் பேசியிருக்கிறார். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் அமித்ஷா அவர்களே, குற்ற வழக்குகளில் தொடர்புடைய ஒன்றிய அமைச்சர்கள் எல்லாம் பிரதமரின் அமைச்சரவையில் தானே இருக்காங்க? செந்தில் பாலாஜி அமைச்சராக வைத்திருப்பது பற்றி கேள்வி கேட்க நீங்க பிரதமர் மோடியிடம் இந்த கேள்வியை கேட்கக்கூடிய தைரியம் அமித்ஷாவுக்கு உண்டா? இந்த வழக்கு இன்னும் என்னால பேச முடியும், ஆனால் உச்ச நீதிமன்றத்தில் இருக்கு இந்த வழக்கு, அது குறித்து நான் விரிவா பேச முடியாது. பாஜக தன்னுடைய அரசியல் எதிரிகளை செலவு செய்கிற வாஷிங் மிஷினா தான் அமலாக்கத்துறையை பயன்படுத்தி வருகிறது. இந்தியா முழுக்க தெரிஞ்ச ரகசியம் இது. புலனாய்வு அமைப்புகளை வச்சு தங்களுக்கு எதிரானவங்களை மிரட்டுறது, அவங்களை பாஜக பக்கம் மாத்துறது, அவங்க எல்லாரும் பரிசுத்தமானவங்கன்னு மாத்திட்டு பாஜகவோட அசிங்கமான அரசியல் பாணியாக இது விளங்கிட்டு இருக்கு. அதனால தான் உச்ச நீதிமன்றமே அமலாக்கத்துறையினுடைய பதவி நீட்டிப்பு ரத்து செஞ்சு ஜூலை 31க்கு பிறகு அவர் நீடிக்க கூடாது என்று கூறிய பிறகு திரும்ப அதே உச்ச நீதிமன்றத்துக்கு ஓடி சென்று இன்று அவருக்கு மேலும் ஒரு மாதங்களுக்கு இரு மாதங்களுக்கு பணி நீடிப்பு வாங்கி இருக்கிறது என்றால் என்ன காரணம்? ஏன் நாட்டில் அமலாக்கத்துறை இயக்குநருக்கு தகுதியான ஐஆர்எஸ் அதிகாரிகளே இல்லையா? இதே கேள்விய உச்ச நீதிமன்றம் எழுப்பியிருக்கு. மித்ரோ ஆஜ் மே தமிழ் ஜனதா கோ ஏ பி யாத் கரானே ஆயா ஹூ, யஹி कांग्रेस यूपीए के शासन में ही तमिलों का नरसंहार श्रीलंका में हुआ था. நண்பர்களே, மேலும் ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் இப்போது சொல்ல விரும்புகிறேன். இதே யுபிஏ அரசாங்கம்தான் இலங்கையில் தமிழர்கள் அழித்து ஒழிக்கப்படுவதற்கு காரணமாக இருந்தார்கள் என்பதும் உங்களுக்கு தெரியும். இன்னொன்று சமய மே ஹி தமிழ் மச்சுவாரோ கி துர்தசா जो हुई इसके जिम्मेदार डीएमके और कांग्रेस पार्टी है.
இவர்களுடைய ஆட்சி காலத்திலே தமிழக மீனவர்கள் பட்ட கஷ்ட நஷ்டங்கள் துன்பங்கள் இவற்றிற்கெல்லாம் காரணம் யுபிஏ அரசாங்கமும் திராவிட முன்னேற்ற கழகமும் தான். இலங்கை பிரச்சனை பத்தி பேசியிருக்கிறார். தமிழ் மக்களுடைய அத்தக்கரை படிஞ்ச ராஜபக்சவே தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்கள்லாம் எல்லாரோட எதிர்ப்பையும் மீறி 2014 பிரதமர் நரேந்திர மோடியோட பதவியேற்பு விழாவுக்கு இலங்கை பிரச்சனையை பத்தி பேச உரிமை இருக்கா? இந்த விழாவுக்கு அழைச்ச ராஜபக்சவை அழைச்சி விழா நடத்தினாங்கள, பதவியேற்பு விழா, அதை பத்தி பேசுறதுக்கு அனுமதி அருகதை இருக்கா? நான் கேட்கிறேன், சொல்லுங்க. திடீர்னு அமித்ஷாவுக்கு மீனவர்கள் மீது பாசம் பொங்கி இருக்கு. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டு மீனவர்கள் இலங்கை கடற்படையை தாக்கினப்போ அன்றைய பிரதமர் வேட்பாளராக நரேந்திர மோடி என்ன சொன்னார்? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரு மீனவர் கூட உயிரிழக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு இலங்கையால் பிரச்சனை, குஜராத் மீனவர்களுக்கு பாகிஸ்தானால் பிரச்சனை, ரெண்டு மாநில மீனவருடைய பிரச்சனையை நாங்கள் தீர்த்து வைப்போம், கூட்டு நடவடிக்கை எடுப்போம்னு ராமநாதபுரம் பொதுக்கூட்டத்தில் வந்து பிரதமர் மோடி சொன்னார். அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு 2017 தங்கச்சி மடம் மீனவர் பிரிட்டோ கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. 2017 உங்கள் ஆட்சி தான் நடந்துச்சு. அது மட்டுமில்லை, இந்த ஆண்டு தொடக்கத்தில் பிரதமர் மோடி சென்னையில் பேசினார், 1200 மீனவர்கள் என்னோட ஆட்சி காலத்தில் விடுவிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொன்னார். அப்படின்னா அவரோட ஆட்சி காலத்தில் 1200 மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஒத்துக்கிறாரா? அதான அர்த்தம், 313 மீனவ படகுகள் விடுவிக்கப்பட்டிருக்கிறது சொன்னார். அப்படின்னா அவரோட ஆட்சி காலத்தில் 313 படகுகள் சிறைபிடிக்கப்பட்டதுன்னு தானே அர்த்தம், அதை ஒத்துக்கிறாரா? இப்படி தமிழ்நாட்டு மீனவர்கள் தாக்கப்படுவது உள்துறை அமைச்சருக்கு தெரியுமா?